நீல அவ்வளவு தூரம் பேசிட்டாளா? ஆமா சித்து, என்னால அத தாங்கிக்கவே முடியல. ஏங்க, நமக்குன்னு ஒரு வாழ்க்கைய நாம தேர்ந்தெடுத்துக்கிட்ட மாதிரி அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கைய நீல தேர்ந்தெடுத்துக்கிட்டா. நாம தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. நம்ம வீட்டு பெரியவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க. இதே போல ஒரு நல்ல வாழ்க்கைய நாமளும் அவளுக்கு அமைச்சு கொடுப்போம்ல. அந்த ஆண்டாள் அம்மா வீடு நரகம். அங்க போய் எப்படி நிலா வள சந்தோஷமா வாழ முடியும்? அவதான் வாழ முடியும்னு சொல்றாளே. இல்ல, அவ ரொம்ப தப்பா முடிவெடுத்திருக்கா. இல்ல தென்ற, நிலா சரியாதான் முடிவெடுத்திருக்கா. அத்தை, ஆமா தென்ற, நிலா ரொம்ப தெளிவா தான் பேசிருக்கா. இவ்வளவு தெளிவா இருக்கிறவ கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவா. இல்ல அத்தை, அவளை நாம சரி பண்ணணும். எப்படி நீங்க என்ன பத்திரமா பாதுகாத்தீங்களோ அதே மாதிரி அவளையும் பாதுகாக்கணும். முதல்ல அவளுக்கு நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும் அத்தை. அதெல்லாம் அவளுக்கு தேவையே இல்லை தென்று. நிலாவுக்கு யாரோட அட்வைஸும் தேவையில்லை. நிலா உன்ன மாதிரியோ என்ன மாதிரியோ இல்ல. அவளோட பக்குவம் வேற, அவளோட உலகமும் வேற. அத்தை அவ சரியா புரிஞ்சுக்காம பேசுற அத்தை. இல்ல தென்று, நீதான் அவளை புரிஞ்சுக்கல. இந்த உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். ஒரே வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க கூட அவங்களுக்குள்ளேயே நிறைய வேறுபடுறாங்க. அப்படித்தான் நீயும் நிலாவும் நிறைய வேறுபடுறீங்க. நீ சுயமரியாதை உள்ளவ என்ன மாதிரி, அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா நிலா அப்படி இல்ல. எங்க வளைஞ்சு போகணுமோ, எங்க குனிஞ்சு போகணுமோ, அப்படியெல்லாம் போகணும்னு நினைக்கிற அவ. அப்ப அப்படிதான் வாழணுமா அத்த? அது சரியா? அது அவளுக்கு சரி. எது உனக்கு தவறுன்னு படுதோ அது இன்னொருத்தருக்கு சரின்னு படுது. இப்போ என்னால வாழ முடியாத வாழ்க்கைய மாதவி வாழ்றாளே. என்னால ஒரே ஒரு நாள் கூட அந்த ஆண்டாளம்மா வீட்டுல வாழ முடியலையே. ஆனா மாதவி இத்தனை வருஷமா வாழ்ந்து இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காளே. நான் தனியா வந்து பலரோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டியிருந்தது. எப்பவும் போராடிட்டு தானே இருக்கேன். ஆனா மாதவிக்கு அந்த போராட்டம் எதுவுமே இல்லையே. சந்தோஷமா தானே இருக்கா? இங்க பாரு தென்றல், நீ என்ன மாதிரி, நிலா மாதவி மாதிரி. கண்டிப்பா நிலாவால ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ முடியும். அவளை விட்டுடு. ஒருவேளைய மாமியார் ஆண்டாள கூட நிலா ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவா. அந்த வீட்டு எஜமானி ஆனாலும் ஆயிடுவா. ஏனா என் மாமியார் ஆண்டாள தவிர மத்த எல்லாருமே அந்த வீட்டுல நல்லவங்க தானே. நிலா கண்டிப்பா சந்தோஷமா இருப்பா. ஆகாஷிய நிலா கல்யாணம் பண்ணட்டும். ஆமா, நிலா வழியில நாம யாருமே குறுக்கிட வேண்டாம் தென்றல். நிலாவ அவ வழியிலேயே விட்டுடுவோம். அம்மா சொல்றதும் சரிதான் தென்றல். என்ன தென்றல், என்கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு கோயில் தான் சரியான இடம்னு முடிவு பண்ணி என்னை இங்க வர சொன்னியா? பரவாயில்ல விடு, உன்னை இன்னும் என் பேத்தியாதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீயும் கொஞ்சம் சுயமரியாதை காரிதான். நீ என் கால்ல எல்லாம் விழமாட்ட. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் உன்னை மன்னிச்சுட்டேன். சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ நல்லா இருமா. எனக்கு அந்த சாரதா மட்டும்தான் எதிரி.
அவளை நான் பாத்துக்கறேன். பேசறதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? உங்களை பார்க்கணும் வாங்க அப்படினு சொன்னா உடனே நான் உங்ககிட்ட காம்ப்ரமைஸா பேசிறதுக்காக தான் வர சொன்னேன்னு நீங்களா முடிவு பண்ணிப்பீங்களா? எதுக்காக நான் இங்க வர சொன்னா அப்படினு கேட்க மாட்டீங்களா? ஓ நீ சண்டைக்கு தான் வந்திருக்கியா? கோயிலுக்கு வாங்க பாட்டி, பேசணும்னு நீ போன்ல சொன்னதும் உன் தங்கச்சி நிலாவ பொண்ணு கேட்டு பேசி முடிவு பண்ணதுனால சமாதானம் பேசதான் நீ என்ன வர சொன்னியோன்னு தப்பா நினைச்சிட்ட போல இருக்கு. சரி, உன் இஷ்டம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? திருத்தவே முடியாது, அதான் தெரிஞ்சு போச்சே. அப்புறம் நீ ஏன் ட்ரை பண்ணிட்டு இருக்க? இது பாருங்க, நேராவே கேக்குறேன், நிலாவை எதுக்கு உங்க பேரை ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணு எதுக்கு கேட்டு வருவாங்க? புருஷன் வீட்டை வாழ வைக்கிறதுக்கு. வாழையடி வாழையா வந்து வம்சத்தை பெருக்கி குடும்பம் நடத்துறதுக்காக. இல்ல இல்ல, நீங்க அதுக்கு கேட்டு வரல. அப்புறம் உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் என்ன ஊறுகாயா போட போறேன்? நீங்க அவளை பகடக்காயா பயன்படுத்த பாக்குறீங்க. என்னையும் என் அத்தையையும் பழி வாங்கறதுக்காக என் தங்கச்சிய உங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவளை பகடக்காயா பயன்படுத்த போறீங்கல்ல? ஓஹோ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. இந்த காலத்துல என்ன மாதிரி வயசானவங்களோட உன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு தான் விவரம் அதிகமா தெரியுது. நாங்க விவரம் தெரியாமலேயே வாழ்ந்துட்டோம். யாரு? நீங்களா? உங்களோட ஒவ்வொரு அசைவுலயும் எவ்வளவு கெடுதல் இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். ஆமாண்டி, நீ சொன்ன மாதிரியே உன் தங்கச்சி நிலாவ என் பேர ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன்னையும் அத்தை அவதான் என் ஜென்ம விரோதி சாரதாவையும் வெச்சு செய்ய போறேன். முதல்ல ஆகாஷ் நிலா கல்யாணம் முடியட்டும், அதுக்குத்தான் நான் பொறுமையா இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆண்டாளோட ருத்ர தாண்டவத்தை நீயே பாப்ப. நீயும் சாரதாவும் கதறி துடிக்க போறீங்க. ஒண்ணுமே இல்லாத ஆளுங்க உங்களுக்கே இவ்வளவு கொழுப்பு இருந்தா பரம்பரை பணக்கார ரத்தம் ஓடுற எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? உங்க ரெண்டு பேரையும் ஒன்று இல்லைன்னு பண்ணல ஆண்டாள் இல்லடி. ஓஹோ, நீங்க அவ்வளவு பிளான் வச்சிருக்கீங்களா? இன்னும் இருக்கு. ஒவ்வொரு அவதாரமும் எடுத்து உங்களை நான் சூர சம்ஹாரம் பண்ணுவேன். விரல வச்சே கண்ண குத்துற மாதிரி இது எல்லாத்தையும் உன் தங்கச்சி நிலாவ வச்சே நான் செய்வேன். சபாஷ், இந்த வார்த்தையை கேக்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிலா, வெளியில வா. என்ன சொன்னாங்கன்னு கேட்டல்ல, உன் காதல நல்லா விழுந்துச்சா? உன் புத்தியில உரைச்சுச்சா? இப்பவாவது இவங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டியா? உன்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சு உன்னை நம்ப வச்சு
உன் மூளைய குழப்பிருக்காங்க. இத பாரு நிலா, இப்பவாது என் பேச்ச கேளு. இவங்க சம்பந்தம் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடு. என்ன நிலா யோசிக்கிற? இதுக்கு மேலயும் நீ இவங்களை நம்புறியா? தயவு செஞ்சு இவங்க கிட்ட நீ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடு. நிலா, இவ பேச்ச கேக்காது. உன்னை குழப்பறதுக்காகவே உன்னை இங்க மறைச்சு நிக்க வச்சு என்கிட்ட திமிரா பேசி என்ன வம்பெடுத்து பேச வச்சிருக்காங்க. நான் வந்ததும் முதல்ல என்ன சொன்னேன்? இவளை என் பேத்தின்னு தானே சொன்னேன். அதுக்கப்புறமா உன்னை என் பேரனுக்கு கல்யாணம் பண்றதே வாழ வைக்கிறதுக்கும் குடும்பம் நடத்துறதுக்கும் தானே சொன்னேன். அதோட விட்டாளா இவ? அதுக்கப்புறம் இவளேதான் என்ன பார்த்து என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி எங்களை பழி வாங்க போறீங்களான்னு கேட்டாங்க. யாரா இருந்தாலும் கோபத்துல ஆமான்னு தானே சொல்லுவாங்க. அதுவும் இவளுக்கு என்ன பிடிக்காது, இவங்களையும் எனக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நான் அப்படித்தானே பதில் சொல்லுவேனா? ஒருவேளை நீயா இருந்தாலும் அப்படித்தானே பதில் சொல்லுவேன். நல்லா யோசிச்சு பாரு. வம்படியா என்ன கூப்பிட்டு என்ன குத்தி விடுற மாதிரி பேசி உன்னை எனக்கு எதிரா திருப்பி விட பாக்குற. பேச்ச கேக்காத. அவளுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய அவளே கெடுத்துக்கிட்டா. இப்போ உனக்கும் கிடைக்க விடாம கெடுக்க பாக்குறா. இவெல்லாம் ஒரு அக்காவா? உன் கூட பிறந்தவளா? நீயே சொல்லுனா இப்போ இங்க நடந்ததுல என் மேல ஏதாவது தப்பு இருக்கா? தப்புன்னா சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். பாட்டி, நீங்க ரெண்டு பேரும் இங்க பேசினத நான் மறந்துறேன். நிலா அக்கா கொஞ்சம் இருக்கா? பாட்டி, என் அக்காவை பத்தி எனக்கு தெரியும், உங்களை பத்தியும் எனக்கு தெரியும். நீங்க முடிவு பண்ணின எங்க கல்யாணம் நடக்கும். என் அக்கா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க போங்க பாட்டி. என்ன புரிஞ்சுகிட்டவ நீ? ஒருத்திதான் நிலா, நான் மனசார சொல்றேன், நீ நல்லா இருப்ப. என் வீட்டு குத்து விளக்க ஏத்த வர்ற மகாலட்சுமி நீ. நீ என் வீட்டுக்கு வர்ற நாளை நான் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வரட்டுமா நிலா? சரிங்க பாட்டி. உன் தங்கச்சிக்கு இருக்கிற பக்குவம் உனக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பேசுறத நிலா சொன்ன மாதிரியே மறந்துடு, நீயும் மறந்துடு. போயிட்டு வரட்டுமா? நிலா, நீ இப்ப கூட புரிஞ்சுக்க மாட்டல்ல, நான் சொல்றத நம்பவே மாட்ட. அப்படிதான அக்கா? நான் தான் ஏற்கனவே ஆண்டாள் பாட்டியை பத்தி உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல. அவங்க என்ன செய்வாங்க, எப்படி எல்லாம் யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. அவங்க சொன்னா நான் கேட்டுருவேனா?
உன்னையும் சாரதாத்தையும் பழிவாங்க விட்டுருவனா? என்ன நம்புக்கா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ எந்த கவலையும் குழப்பமும் இல்லாம என் கூட வாக்கா. என்ன நம்புக்கா, வா வா. சமாளிக்க முடியுமா? சரி, என்ன விஷயம் சொல்லு. என்னதான், ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். என்ன சாப்பிடுற, ஜூஸ் சாப்பிடுறியான்னு கேட்க மாட்டீங்களா? சரி, என்ன சாப்பிடுற? கேட்டதே போதும் அத்தான், எனக்கு ஜூஸ் குடிச்ச மாதிரி தான் இருக்கு. எங்க காலேஜ்ல ஆண்டு விழா நடத்துறோம், அதுக்கு டொனேஷன்லாம் கலெக்ட் பண்றோம். உங்களால முடிஞ்சதை கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்பா இருக்கும். எவ்வளவு வேணுமோ ஃபில் பண்ணிக்கோ, நான் சைன் பண்ணி தரேன். இல்லதா, ஒரு 10,000 போதும், நீங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ அத்தா. சரி, பை. அத்தா, நான் டொனேஷன் வாங்கறதுக்காக மட்டும் வரல, உங்களையும் பார்த்த மாதிரி இருக்குமே தான் வந்தேன். நிலா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. சொல்லுங்க தா. பாட்டி என்கிட்ட சொன்னாங்க, உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா. நீ அதுக்கு சம்மதம் சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. உங்ககிட்ட நான் பழகுறத வச்சு நீ தப்பா முடிவெடுத்திருக்க. என் மனசுல உன்னை காதலியாவோ மனைவியாவோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா என் மனசுல இன்னும் திண்டல் தான் இருக்கா. நான் விலகிட்டேன் தான். அன்னைக்கு கோவில்ல கூட திண்டல் போட்டோ உங்ககிட்ட கொடுத்து திண்டல் கிட்ட கொடுக்க சொன்னேன். பஸ்ல இருந்து போட்டோவை தான் எடுத்து கொடுத்தேனே தவிர என் மனசுல இருந்து திண்டல் எடுக்கவே முடியல. இந்த நிலைமையில ஒன்ன மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணையுமே என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பாட்டியால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை அவாய்ட் பண்றதுதான் நல்லது. நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. நல்லா பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அத்தா, எனக்கு நல்லாவே தெரியுது நீங்க 1990ல இருக்கீங்க. தேவர் மகன் கமல் மாதிரியே பேசுறீங்க. நீங்க கமலும் இல்ல, தென்றல் கௌதமியும் இல்ல, நான் ரேவதியும் இல்ல. உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, த்ரிஷா இல்லனா நயன்தாரான்னு சொல்ற காலம் இது. பிராக்டிக்கலா யோசிங்க. இன்னைக்கு தப்புன்னு நமக்கு தோன்ற ஒரு விஷயம் ஒரு வருஷம் கழிச்சு சரின்னு படலாம். நீங்க கல்யாணம் பண்ணி என் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்த பிறகு நான் தான் 100% உங்களுக்கு பொருத்தமானவனு நீங்களே முடிவுக்கு வருவீங்க. என் அக்கா விட நான் பெட்டர்னு சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு அந்த ஃபீல கொடுப்பேன். நம்ம பழகுவோம், பழக பழக புடிச்சு போயிடும். பழகிதான் பாருங்களேன், அப்புறம் விடுறதுக்கு மனசே இருக்காது. அப்புறம் அத்தான்,
இன்னும் ரெண்டு விஷயம் பேசணும்னு மனசு சொல்லும் போதே பேச்ச நிறுத்தணும். அப்பதான் அடுத்த வாட்டி சந்திக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும். நம்ம சந்திப்போம். பேசுவான் தான், நான் வரேன்.